அனைவருக்கும் வணக்கம். சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தில் விமலையர் இளம்பகமே நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. முதலில் சீவக சிந்தாமணி பற்றி அறிந்து கொள்வோம். தமிழ் மொழிக்கு வளமையும் பெருமையும் சேர்க்கும் இலக்கிய வடிவங்களுள் ஒன்றாக திகழ்வது காப்பியமாகும். சங்க மருவிய காலத்தில் தொடங்கி இடைக்காலத்தில் மிகுதியாக படைக்கப்பட்ட பெருமையுடையது காப்பியமாகும். ஐம்பெரும் காப்பியங்களுள் சீவக சிந்தாமணியும் ஒன்று. இந்நூலின் கண் எட்டாவது இளம்பகமாக விமலையர் இளம்பகம் விளங்குகின்றது. இப்பகுதியில் காப்பிய நாயகனான சீவகனின் காதலும் வீரமும் வெளிப்படுகின்றன. மேலும் விமலை பந்தாடும் திறன், அவள் சீவகனை மணந்து கொள்ளுதல் ஆகிய செய்திகளை தொகுத்து கூறுகின்றது. சீவக சிந்தாமணி தமிழில் முழுமையாக கிடைக்கப்பெற்ற காப்பியங்களுள் ஒப்பற்றதாய் திகழ்வது சீவக சிந்தாமணி ஆகும். சீவக சிந்தாமணி என்னும் காப்பியம் கதை அமைப்பு, கதை மாந்தர் படைப்பு, நூற்பயன் முதலான கூறுகளால் முழுமை பெற்று திகழ்கின்றது. விருத்தம் என்னும் புதிய பாயினம் இந்நூலில் முதன்முறையாக கையாளப்பட்டுள்ள சிறப்பிற்குரியது. அதனால் இக்காப்பியம் பிற்காலத்தில் எழுந்த கம்பராமாயணம், பெரிய புராணம் முதலிய காப்பியங்களுக்கு அடிப்படையாகவும் முன்னோடியாகவும் அமைந்துள்ள பெருமையுடையது. பெயர் காரணம் சிந்தாமணி, ஒளி கெடாத ஒரு வகை மணி. இந்நூலிற்கு இப்பெயர் அமைந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அவற்றுள் ஒளி கெடாத மணி போன்றது என்ற காரணமே இந்நூலுக்கு பொருத்தமானதாகும். இந்நூல் தோன்றிய காலம் முதல் புகழ் குன்றாது நின்று நிலவுவதே தக்க சான்றாகும். இலக்கண நூலார் சிந்தாமணி என்பது நெஞ்சின் கண் பொதித்து வைத்தற்குரிய ஒரு மணி போன்றது என்பர். அதுபோல் இந்நூலை படிப்போர் அறிவு பொருள் அனைத்தும் ஒருங்கே பெறுமாறு படைத்தலால் இந்நூல் இப்பெயர் பெற்றது எனலாம். காவிய தலைவனான தன் மகனை விசயமாதேவியார் முதலாக இட்டு விழித்த பெயர் சிந்தாமணி என்பதாகும். பின்னர் வழிபடு தெய்வம் வானொலியாக சீவ என்று வாழ்த்தியது. அதற்கு பின் அக்குழந்தைக்கு சீவகன் என்று பெயரிட்டனர். சீவகனின் வரலாற்றை முழுமையாக தெரிவிப்பதால் சீவக சிந்தாமணி என்று இந்நூல் பெயர் பெற்றது. நூலாசிரியர் சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்தை படைத்தவர் திருத்தக்க தேவர். சோழர் குலத்தில் அரச மரபை சார்ந்தவர், சமண சமயத்தை சார்ந்தவர், தீபங்குடியில் பிறந்தவர். இவருடைய காலம் கிபி 9வது நூற்றாண்டாகும். சமண துறவிகள் அறக்கருத்துக்களை மட்டுமன்றி இல்லற சுவையையும் பாட முடியும் என்பதனை நிறுவும் பொருட்டு இந்நூலை இயற்றினார் திருத்தக்க தேவர். குருவின் வேண்டுகோளுக்கு இணங்க நரிவிருத்தம் பாடிய பிறகே சீவக சிந்தாமணியை பாடினார். இத்தகு சிறப்பு கொண்ட திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் சிற்றரசர் என்று வீரமாமுனிவர் பாராட்டுகின்றார். தேவர், திருத்தகு முனிவர், திருத்தகு மாமுனிவர், திருத்தகு மாமுனிகள் என்னும் பெயர்களால் வழங்கப்படுவார். நூல் கூறும் செய்தி சச்சந்தன் விசையை என்போர் சீவகனின் பெற்றோர் ஆவர். கட்டியங்காரன் என்னும் அமைச்சன் சூழ்ச்சியால் மன்னன் சச்சந்தனை கொன்று ஏமாங்கத நாட்டினை கைப்பற்றினான். குழந்தை பருவம் முதற்கொண்டே சீவகனை கந்துக்கடன் என்னும் வாணிகன் வளர்த்து வந்தான். உரிய பருவம் எழுதியதும் தன் நாட்டை பெறுவதற்கு தாயின் அறிவுரையோடு மாமன் கோவிந்தனின் துணை கொண்டு போரிட்டு வென்றான். சீவகன் அச்செய்திகளை விரிவாக விளக்கி கூறும் நூலே சீவக சிந்தாமணி ஆகும். நூல் அமைப்பு சீவக சிந்தாமணி என்னும் பேரிலக்கியம் நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் ஈராக 13 இளம்பகங்களை கொண்டு திகழ்கின்றது. இளம்பகம் யாவும் மகளிர் பெயரினையே பெற்று ஒவ்வொரு இளம்பகத்திலும் ஒரு மன நிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது. இலக்கிய சிறப்புமிக்க இந்நூலில் 3145 பாடல்கள் உள்ளன. விருத்தம் என்னும் பாவகையால் பாடப்பெற்றது. நூலின் சிறப்பு சீவகனின் வீரதீரச் செயல்கள் யாவும் பேரழகு, பேராற்றல், போராற்றல், அரச குடும்பத்தின் செயல்கள், அரசியல் நெறிமுறைகள், மனிதகுல மேம்பாட்டிற்கு தேவையான அறக்கருத்துக்கள் கூறுதல் முதலான பல செய்திகளை கொண்டதாக இந்நூல் விளங்குகின்றது. சீவகன் தன் ஆற்றலால் 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கின்றான். இதனால் இந்நூலுக்கு மனநூல் என்ற பெயரும் உண்டு. திருத்தக்க தேவர் தன் நூலுக்கு சிந்தாமணியின் சரிதம் என்றே பெயரிட்டனர்.
சிந்தாமணி ஒரு சமய காப்பியமாகும். வடமொழியில் உள்ள கத்திய சிந்தாமணி, சத்திர சூடாமணி, ஸ்ரீபுராணம் ஆகிய நூல்களில் சீவகன் கதை காணப்படுகின்றது. அவற்றை தழுவி தமிழில் சீவக சிந்தாமணி என்னும் பெரு நூலாக தந்துள்ளார் திருத்தக்கதேவர். விமலையர் இளமகம். சீவக சிந்தாமணியில் 8 உட்பிரிவாக விமலையர் இளம்பகம் இடம்பெற்றுள்ளது. இவ்விளம்பகத்தில் 106 விருத்த பாடல்கள் அமைந்துள்ளன. கதை சுருக்கம். சீவகன் பல வகை மாலைகளையும் வெற்றி வேலையும் உடையவன். அவன் தம்பி நந்தட்டன் சீவகன் ஒரு மாமணி, அவனை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நண்பன் பதுமுகனிடம் கூறினான். பிறகு ஏமமாபுரத்திலிருந்து குதிரை மீதேறி சீவகன் தன் தோழர்களும் மறவர்களும் புடைசூழ தன் தாய் விசையை தங்கியிருக்கும் காட்டிலுள்ள தவப்பள்ளிக்கு சென்றான். அங்கு விசையை வைகரையில் கண்ட கனவு நனவாகும்படி நேரில் மகனை கண்டாள். சீவகன் தன் தாயின் காலில் விழுந்து வணங்கினான். விசையை தாயன்பு மீதுர்ந்தவளாக ஆனந்தம் கொண்டாள். பின்னர் தன் மகனுக்கு அரசர்கள் மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகளையும் பகைவரை வெற்றி கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினாள். விசையை தன் நாட்டை கைப்பற்றிய கட்டியங்காரனை கொல்ல தாய்மாமன் கோவிந்தனை துணையாக கொள்ளும்படி மகனை பணித்தாள். பின்னர் சீவகன் விசையை தன் மாமனாகிய கோவிந்தனின் இருப்பிடத்திற்கு அனுப்பினான். பின்பு சீவகன் தன் தோழர்களுடன் புறப்பட்டு ஏமாங்கத நாட்டிலுள்ள இராசமாபுரத்தை அடைந்து நகர்ப்புறத்தையுள்ள ஒரு சோலையில் தங்கினான். மறுநாள் காலையில் சோலையிலேயே நண்பர்களை இருக்கச் செய்துவிட்டு தான் மட்டும் வேற்றூர்வில் நகருக்குள் சென்றான். அந்நகரத்தின் சாகரதத்தன் என்னும் வணிகனின் மகள் விமலையாவாள். அவள் பந்தாடுவதில் வல்லவள். அவளது அழகும் விளையாட்டும் சீவகனது மனதை மயக்கின. சீவகனும் அவளை மறக்க முடியாதவனாய் அவள் தந்தையின் கடையருகே வந்து நின்றான். சீவகன் கடையருகே வந்தவுடன் விலையாகாமல் நெடுநாள் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் விலை போயின. அது கண்ட தத்தன் சீவகனை நோக்கி அன்போடு வரவேற்றான். முன்பு ஒரு ஜோதிடன் உன் மகளுக்குரிய கணவன் உன் கடைக்கு வழியே வருவான். அப்படி அவன் வழியே வந்ததும் உன் கடையில் விற்காது கிடந்த பழஞ்சரக்கெல்லாம் விற்று முதலாகும் என்று அவள் பிறந்த போதே பயனை கணித்து கூறியிருந்தான். என்று நீ என் கடையருகே வந்து நின்றதும் என் இருப்பெல்லாம் விற்று தீர்ந்தன. எனவே நீதான் அச்சோதிடன் கூறிய என் மகள் விமலைக்கு ஏற்ற கணவனாவாய் என்று கூறி அவனை தன் மாளிகைக்கு அழைத்து சென்று விமலையை திருமணம் செய்து கொடுத்தான். சீவகன் விமலையோடு கூடி 2 இன்புற்றிருந்து பின் தன் தோழர்களை அடைந்தான். சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள கதை மாந்தர்கள். விளம்பகத்தில் விசையை சீவகன், கோவிந்தன், தம்பி நந்தட்டன், நண்பன் பதுமுகன், சாகரதத்தன், கமலை, விமலை, ஜோதிடன் ஆகியோர் கதை மாந்தர்களாக இடம்பெற்றுள்ளனர். இளமகத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள். விமலையர் இளமகத்தில் விசையை சீவகனுக்கு கூறிய அறவுரைகளும், சீவகன் தெருவில் சென்ற காட்சியும், விமலை சீவகனை காணுதலும், திருமணமும் முக்கிய நிகழ்ச்சிகளாக இடம்பெற்றுள்ளன. நன்றி.